வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாரம் ஒரு மாற்றம், நான்காவது மாதம் ஏழாவது நாள். நம் சுவாச மண்டலம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற சங்கற்பத்தை மட்டுமல்ல, சீராக இயக்குவதற்கு தேவையான நரம்பு, தசை, நார், மூச்சு பயிற்சி, கபாலபதி பயிற்சிகளை கடந்த 6 நாட்களாக செய்து வருகிறோம். சுவாச மண்டலம் எப்படி இயங்குகிறது, என்னுடைய மண்டலம் சரியாக இயங்குகிறதா என்பதற்கான 2 சோதனைகள், நம்முடைய மூளைக்கு தேவையான அதிக ஆக்சிஜனை கொடுப்பதற்கும் அதில் இருக்கிற நச்சுப்பொருளை வெளியேற்றுவதற்கும் கபாலபதி எப்படி உதவி செய்கிறது, அது மட்டுமல்ல இடுப்பில் தசை வளர்வதாக இருக்கட்டும், PCOS பிரச்சனையாக இருக்கட்டும், கபாலபதி எப்படி பயன்படுகிறது என்பதையெல்லாம் இதுவரை நாம் சிந்தனை செய்திருந்தோம். இந்த வாரத்தின் கடைசி நாள் 2 கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். 1, ஒருத்தருடைய உண்மையான வயது 40, ஆனால் அவரை பார்க்க 50 வயசை தாண்டிய மாதிரி உடல் அமைப்பு இருப்பதை பார்க்கிறோம். என்ன காரணம்? ஒருத்தருடைய வயது எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் அவர் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிற இதயம் மூளைக்கு எத்தனை வயசு என்பதை வைத்துத்தான் மருத்துவர்கள் அதை கண்டுபிடிக்கிறார்கள். பயோ மேக்கர் ஆஃப் ஏஜிங், அதாவது இவருடைய உள்ளுறுப்புகளுடைய வயசு எத்தனை என்பதை கண்டுபிடிப்பதற்கு டெலோமி என்கிற ஒரு பர்டிகுலர் இதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதாவது நம்ம உடலில் ஜீன்ஸ் இருக்குன்னு தெரியும், குரோமோசோம், அதனுடைய இறுதி பகுதியில் ஒரு பொருள் இருக்கிறது, அதாவது அதனுடைய அமைப்பு, அதை வந்து டெலோமீர் என்று சொல்லுகிறார்கள். அது வயசாக வயசாக அதனுடைய நீளம் குறைந்து கொண்டே செல்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய அதாவது ஆன்டி ஏஜிங் ரிசர்ச், வயசை வந்து தள்ளி போடாமல் இருக்க முடியும் என்றால் நமக்கெல்லாம் 60 வயசில் 40 வயசு மாதிரி இருந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், எல்லோரும் அதை விருப்பப்படுகிறார்கள். இது சம்பந்தப்பட்ட பல ஆராய்ச்சிகள் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு, 35 பெரியவர்கள், 64 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒரு வாரத்தில் 5 நாள், ஆனா அந்த நாட்களில 1.5 மணி நேரம் ஹைப்பர் பேரிக் சேம்பர் அப்படின்னு ஒரு அறைக்குள்ளே அவர்களை உட்கார வைக்கிறார்கள். தொடர்ந்து 3 மாதம் இந்த சோதனைகளை செய்து பார்த்து இந்த டெலோமீர் அதனுடைய நீளம் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். ஒரு என்ன ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு என்றால், இந்த 3 மாத சோதனைக்கு பிறகு அவர்களுடைய அந்த டெலோமீரோடைய நீளம் 20% அதிகமாயிருக்கிறதை பார்த்தார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்றால், ஒரு 50 வயசுக்காரர் இந்த 3 மாதங்கள் இந்த சோதனைகளை போனால் ஒரு 40 வயது மாதிரி அவருடைய உள்ளுறுப்புகள் இளமையாக மாறிவிடுகிறது என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்போ அந்த சேம்பர், அந்த அறைக்குள்ளே என்னதான் செய்தார்கள், அதை நாம செய்ய முடியாதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோமேயானால், அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த ஹைப்போ பேரிக் சேம்பருக்குள்ள 100% ஆக்சிஜனை ஒரு மாஸ்க் மூலமாக சுவாச மண்டலத்துக்குள் அனுப்பியிருக்கிறார்கள். 1.5 மணி நேரத்துக்கு வாரத்தில் 5 நாள், 3 மாதம். இப்போ கொஞ்சம் நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய சுவாச மண்டலம் சீராக எப்பொழுதும் இயங்குகிறது என்றால், ஆக்சிஜன் தேவையை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது என்றால், சர்டிஃபிகேட் படி எனக்கு வயது கூடினாலும் சரி உள்ளுறுப்புகளுக்கு தோல் முதற்கொண்டு இதயம் மூளை அத்தனைக்கும் வயசு அந்த அளவுக்கு ஆகியிருக்காது என்பதுதான் இதனுடைய சாராம்சம். அப்போ நாம இதை இந்த சுவாச மண்டலம் சீராக இயங்கலைன்னா என்னாகும்னா, 40 வயசாளு 60 வயசு அளவுக்கு அவருடைய உள்ளுறுப்புகளுக்கு வயசாகிருக்கும். இதைத்தான் மகரிஷி அவர்கள், இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்றால் நரம்பு தளர்ச்சி அடைகிறது, அதற்காக நரம்பு ஊக்க பயிற்சியை மகரிஷி அவர்கள் காயக்கல்பத்தில் கொடுத்து இப்படி முதுமையை நாம் தள்ளி போடுவது என்பதற்காக கொடுத்திருப்பார்கள். இது முதல் விஷயம், நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது. 2வது விஷயம், இந்த நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது வெறும் மூச்சு பயிற்சி மட்டுமல்ல, யோக பயிற்சியில் பிராணயாமம் என்று சொல்கிறோம். மகரிஷி பேரை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த நுரையீரலை சுருக்கி விரிக்கக்கூடிய அந்த நரம்பு தசை நாருக்கும் சேர்த்து இதில் பயிற்சி இருப்பதினால், ஆனால் இந்த பிராணயாமம் இதுக்கும் நாம் செய்யக்கூடிய பயிற்சியில் அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கிறது. பிராணன் என்றால் பிராணனை வாங்காதேன்னு சொல்கிறோம், உயிரை வாங்காதேன்னு சொல்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். நமக்குள்ளே ஒரு சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது, உயிர் சக்தி என்று சொல்கிறோம். அப்போ பிராணன் என்றால் உயிர் சக்தி, அயமா என்றால் சீராக்குவது. அப்போ என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய மூச்சு அதனுடைய மூச்சோட்டம் மூச்சுடைய வேகம் கூடி குறைகிறது என்றால் நம்முடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற உயிர் சக்தியினுடைய அளவும் தரமும் மாறுபடுகிறது என்பதை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம உடலுக்கும் நம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த உயிர் சக்திக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியது இந்த மூச்சு.
இப்போ இந்த மூச்சை நாம் ஒழுங்காக சீரமைத்து விட்டால் நம்முடைய மனதையும் நம்முடைய உயிரையும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு. இப்போ நாம் சுவாசிக்கிறோம், அதில் ஆக்சிஜன் மட்டும்தான் நம்ம கிடைக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் காற்றிலிருந்தும் உயிர் துகள்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பார்கள். அப்போ ஒரு நிமிடத்தில் நாம் எத்தனை மூச்சு வாங்கி எத்தனை மூச்சு விடுகிறோம், இது அதிகமாச்சு இல்லை குறைஞ்சுது என்றால் அங்கே இரத்த ஓட்டத்தில் மாறுபாடு வருகிறது, பிபியில் மாறுபாடு வருகிறது, இதய துடிப்பில் மாறுபாடு வருகிறது. ஏன்? நம்முடைய மனதின் செயல்பாடுகளில் மாறுபாடு வருகிறது. நம்மளுடைய மூச்சு அதிகமாச்சுன்னா டென்ஷன் ஆயிடுறோம், கோபம் வரும், எரிச்சல் வரும், நமக்கு அந்த சிக்கல் எல்லாம் வந்து விடுகிறது. என்ன காரணம் என்றால், உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போவதற்கு இந்த பரிவு நரம்பு மண்டலம் அதுக்கும் மூச்சுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஆகவே நாம் இதிலிருந்து இரண்டாவது விஷயம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய இந்த நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சியை செய்வதனால் ஆக்சிஜன் மட்டும் நமக்கு கிடைப்பது அல்ல, நமக்கு தேவையான பிராணசக்தியை உயிர் சக்தியையும் இந்த மூச்சு பயிற்சியின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மூச்சு பயிற்சியின் மூலம் இந்த மூச்சை நம்முடைய ஒரு சீராக இயங்க வைக்க முடியும் என்றால் நம்முடைய உயிர் சக்தியும் சீராக இயங்குகிறது, நம்முடைய மனதும் சீராக இயங்குவதற்கு இந்த பயிற்சி உதவி செய்கிறது. இது நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு மனதிலே உள்வாங்கிக் கொண்டு நாம் இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியை செய்ய 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 நமக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டுமல்ல உயிர் சக்தியும் கிடைக்கிறது, மனதையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறது என்பதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். நம் சுவாச மண்டலத்தை நாம் பாதுகாப்போம், பராமரிப்போம், அந்த சுவாச மண்டலத்தை சீராக இயக்குவதற்கு தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம். நாளை முதல் வேறு ஒரு மாற்றத்திற்கான சிந்தனை இருந்தாலும் நாம் நம்முடைய சுவாச மண்டலத்தை சீராக இயங்கிக் கொண்டிருவதற்கு தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். நாம் மாறுவோம். வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.